என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஏரியால இருந்து தாக்கலாம் எல்லாருமே ஒரே டைம்ல தாக்கினா அது கரெக்டா இருக்கும் அதை நம்மளால தோக்கடிக்க முடியும் அதே மாதிரி பசங்களும் அங்க இருக்கிற எல்லாருமே தாக்குறாங்க இதனால அந்த மாஸ்டர் அப்படியே துண்டு துண்டு ஆயிடுது பரவாயில்ல நம்மளோட அட்டாக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு நினைக்கிறேன் அதனால தான் அந்த மாஸ்டர் அப்படியே எந்த போயிடுச்சு அந்த ஏரியாவும் அப்படியே மறைஞ்சி ஏதோ ஒரு நார்மலான ஏரியா மாதிரி மாத்து முன்னாடியே ஒரு டோரா இருக்கு ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு செஸ்ட் பாக்ஸ் இருக்கு அதை ஓபன் பண்ணா அதுக்குள்ள ஒரு பயங்கரமான சுவாடு இருக்கு இது ஒரு சுவாடுன்னு நினைக்கிறேன் இது மேல ஃபயர் என்சான்மெண்ட் இருக்கு இன்னால யூஸ் பண்ண முடிஞ்சா நான் இத கண்டிப்பா எடுத்துப்பேன். இப்போதைக்கு இத இன்வென்டரியில போட்டுக்கலாம். சரி வாங்க, நம்ம வந்து லேப்ரத்தை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ, термоஸ்டட்டிக்கு போகலாமா? சிட்டிக்கு போனக்கப்புறம் நீங்க வந்து எல்லாரோட கண்ணலயே படக்கூடாது. சோ, ஹைட் ஆயிருங்க. அப்ப என்ன சீக்கிரமா கூட பாருங்க. அதேமாத தான் என்னியோம். அதேமாத தான் என்னையும் நீங்க என்னையும் சீக்கிரமா கூப் இதுக்கப்புறம் இதுக்கு சிட்டிக்கு வராங்க. சிட்டிக்கு வந்த உடனே அவங்க சிட்க்கோட வீட்டுக்கு தான் வராங்க. ஆமா, உங்களோட லேப்ரத்தோட ஜர்னி எப்படி போச்சு? அங்க நீங்க எந்த மாஸ்டர கொண்டுங்க? அந்த கதை பத்தியானக்கு சொல்ல முடியுமா? ஆமாமா, நாங்க வந்து மாஸ்டர கொண்டுோம். அப்படியா அதை நான் கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன் சரி பசங்களா நம்ம வந்து ஸ்டோரிய அப்புறமா கேட்டுக்கலாம் ஏய் தாக்கமி நீ எப்போ வருவ அப்படின்னு நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணேன் ஏன்னா உன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இருக்காங்க முன்னாடி பார்த்தா ஐசக்கும் வால்ட்டும் இருக்காங்க அட ஐசக் வால்ட் நீங்களா அதுக்கப்புறம் அவங்க அங்க உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமா நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க அதுவா நாங்க ஒரு விஷயமா தான் வந்தோம் அதே மாதிரி இங்க இருக்க நீ செட்ரி வந்து என்னோட பிரதர் தான் எல்லா விஷயமும் நம்ம தாக்கமிக்கு தெரியும் இருந்தாலும் தெரியாத மாதிரி தான் ஆளு காட்டிக்கிறான் நாங்க எதுக்கு தெரியுமா இங்க வந்தோம் இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க இந்த சிட்டில ஏதோ ரிப் லேப்ரத் அப்படின்னு ஏதோ ஒரு லேப்ரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்கண்ணா அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷனை கொடுக்க கூடாது அவனுக்கு சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் வேணாம் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கானா அவன் வந்து அது யாரு அப்படின்னு தான் யோசனை இருக்கும் ஆனா ஆளுக்கு போயது இந்த மாதிரி பேசுறது நம்மள பத்தி தானே அதை சொல்லான்னு வரான் ஆனா அவன் சொல்லாமையே நித்திடுறான் அதுக்குள்ளேயே அங்க ஐசோக்கும் கேட்கறான் நீங்க எல்லாருமே கிங்க பார்த்தா அது நல்ல விஷயமா இருக்கும் கிங் வந்து உங்களை பாக்கணுமா ஆனா இன்னமும் தாக்கமிக்க அந்த விஷயம் புரியல எதுக்கு கிங் வந்து இவங்கள பாக்கணும்னு நான் கிங்க பாக்குற விஷயமும் தப்பில்லை சரி ஆல நல்லினா நம்ம இப்பதைக்கு இந்த சீட்டியை கொஞ்ச லீவ் பண்ண பிரச்சனை இல்லல இல்ல அப்பனா நீங்க போறீங்களா நானும் வந்தா கண்டிப்பா போறேன் எனக்கு ஓகே தான்

அந்த பபுல வச்சு அவங்க ஜாலியா வளராங்க என்ன பண்ணும் தெரியுமா அதாவது இந்த பாலை ஆலனுக்கும் அலினாக்கும் மாத்தி மாத்தி பாஸ் பண்ணுங்க நீங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு பாஸ் பண்ணுங்க இதே மாதிரி பாஸ் பண்ணி ஜாலியா விளாடுங்க இத பாக்கும் போது அவங்களுக்கும் புரியுது அட இது அதுவாச்சு இது நம்ம தொட்டா தான் இது பயங்கரமா வெடிக்கும் ஆனா இப்போ எதுக்கு இது வெடிக்க மத்த அதுவா அது சிம்பிளான விஷயம் தான் இதை வந்து நான் இன்வென்டரியில அப்சர்வ் பண்ணனா அதுக்கப்புறம் இது வந்து ஹார்ம்ஃபுல்லா இல்ல சோ அதனால இது இனிமேலும் வெடிக்காது சோ இது சேஃபான விஷயம் தான் நீங்களும் விளாடுங்க அப்படியே அவங்க எல்லாருமே ஜாலியா வளராங்க இதே மாதிரி நைட் ஆகுது அங்க வேலைனாலே நான் தூங்குறாங்க ஆனா எனக்கு இன்னமும் தெரியல அதாவது இவங்க லீவ் பண்ணி போவாங்களான்னு இப்போ தியவம் லாத்திசம் இவங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க சொல்ல முடியல இவங்க வந்து பிரிவாங்களா இல்லையான்னு இதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவங்க எல்லாருமே குடிச்சுன இருக்காங்க ஆமா என்ன தாக்கமே அவங்க தூங்கிட்டாங்களா தூங்கிட்டாங்க அப்புறம் என்ன வந்து ஜாயின் பண்ண அந்த பசங்க உண்மையிலேயே அவங்க கூட ஒட்டி போயிட்டாங்கப்பா ஆமா ஆமா அது வந்து ப்ளேம் பண்ண முடியாது ஏன்னா அவங்க வளர்ந்த சூழ்நிலை அப்படி ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்ல ஒரு ஹாரிபிளான பிளேஸ்ல வளர்ந்தாங்க அதுவும் தனியா தான் ஓ இப்பதான் எனக்கு புரியுது அதனால தான் இப்படி அவங்க கூட ஒட்டி போயிட்டாங்க

வா என்ஜாய் பண்ண இதுக்கப்புறம் அங்க காலையில ஆகுது அங்க போக வேண்டியதுக்கான டைம் அது ஆனா ஆளனுக்கும் வந்து போக மாட்டோம் நாங்க வந்து இன்னமும் கொஞ்ச நாள் அவங்க கூட விளையாடணும் தாக்கமைக்கும் இப்பதான் புரியுது இந்த விஷயம் நடக்கும் அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் சில்லு ரொம்ப ஆச்சரியமாகறான் இவங்க என்ன இப்படி சொல்றாங்க இப்போ என்ன ஆக போகுது அவங்க மத்தவங்களுக்கும் புரியுது அப்பனா நம்ம ட்ரிப்பை கேன்சல் பண்ண வேண்டியது கிங்குக்கும் நம்ம ஏதாச்சும் ஒரு சாக்க சொல்லிடலாம் அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு ஆமா ஆமா நீ வண்டி அப்படியே எக்ஸ்கூஸா உன் மேல போட்டு கூடாது இல்ல ஏன்னும் தப்பு இருக்கு இருக்கு சோ அதுல ஏன் பெரியும் சேர்த்துக்கோ நான் தாகமே அங்க பசங்க கிட்ட கேக்குறான் ஹேல நளினா இங்க வெயிட் பண்றீங்களா என்ன நான் இப்போ அங்க போய் ஆகணும் இது கேக்குற சில்லும் சரி பின்னாடி இருக்கவங்க ரெண்டு பேரும் சரி ரொம்ப ஆச்சரியமாக்குறாங்க இங்க பண்றது சரிதானா ஹேலனோ அலினா அவங்க ஒத்துப்பாங்களா என்ன தாக்கமே நீங்க வந்து இப்படி பண்றீங்க இது வந்து ஓகே தானா பரவாயில்ல தான் ஏன்னா இப்போ என்ன கம்பேர் பண்ணா அவங்க ஏஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஏன்னா இப்போ என்ன கம்பேர் பண்ணா அவங்க ஏஜ்ல இருக்க அவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன் சரி நான் வந்து இங்கிலிருந்து போறேன் சோ பத்திரமா நல்ல பசங்களா இங்க இருக்கணும் சரியா அப்படின்னு அவன் சொல்லிக்கணும் போக ஆரம்பிக்கிறான் தாக்கமி நீ வந்து இப்படி பண்றது ஓகே தானா அது ஓகே தான் ஆனா உன்னோட நிழல் அது எதுக்கு ஒரு மாதிரி தள்ளாடுது அங்க பசங்களும் ஹால்தனே வராங்க அண்ணா நீங்க வந்து போக கூடாது உங்க தாக்கமிக்க அவ்வளவு சந்தோஷம் கட்டி பிடிக்கலான்னு போகும் அங்க ஜூல் போல்ட் எல்லாருமே வெளியில வராங்க நாங்க வந்து உங்களை விட்டு பிரிய ஆசைப்படல நம்ம எல்லாருமே ஒன்னா இருந்தோம் நாங்க உங்களை விட்டு போக விரும்பல அப்படின்னு அவங்க அழுவுறாங்க இப்பதான் எனக்கு புரியுது இது எல்லாமே தாக்கமி சமன் பண்ண அனிமல்ஸா இவன் எப்பயுமே நம்மள ஒரு மாதிரி ஆச்சரியமாக்கினே இருக்கான்ப்பா நாளே நாளேனா ஆமா நாங்க வந்து உங்க கூட தான் இருக்கணும் நாங்க பிரியசை பண்ணல அப்புறம் வேற என்ன இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேருக்கு ப்ராப்பரா குட் பை சொல்லுங்க தீயவும் வராங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க இந்த மாதிரி நாங்க டெய்லியும் லெட்டர் அனுப்புறோம் வந்து திரும்பவும் சந்திச்சாலும் நீங்க கவலையே ஏன்னா நம்ம ஒரு நல்ல பிரா இருப்போம் இதுக்கப்புறம் அவங்க போகும் போதே அவங்க ரெண்டு பேரும் பாய்ஸ் சொல்றாங்க இந்த மாதிரிதான் எங்களோட ஜேர்னி ராயல் கேபிட்டல் நோக்கி போக ஆரம்பிச்சது நாங்களும் சந்தோஷமா போனோம் அங்க ஆலனுக்கும் அலினுக்கும் அவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு சொல்றான் இங்க இந்த எபிசோட முடியுது இதுக்கப்புறம் ஒரு பாட்டு தான் வருது அதாவது ஃபேர்வெல் சொல்லணும் அப்படின்னு ஒரு பாட்டும் ஓடுது அந்த பாட்டை என்னால போட முடியாதுன்னு காப்பி காப்பிட்டு ஆச்சு தூக்கிடுவாங்க சோ உங்களுக்கு பார்க்கணும்னா அனிமையில கடைசி எபிசோட்ல லாஸ்ட்டாக ஒரு மிச்சம் இருக்கும் அது வேணும்னா நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி இந்த அனிமேவும் இங்கேயே முடியுது அதுக்கப்புறம் சீசன் டூ வானு எனக்கு சரியா தெரியல அப்படி வந்தால் நான் கண்டிப்பா போடுறேன் சீசன் ஒன் வந்து உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலன்னு எனக்கு சரியா தெரியல சில எபிசோட் வந்து கொஞ்சம் போரிங்கா இருந்திருக்கலாம் ஆனா போக போக நல்லா இருந்திருக்கும் இந்த பசங்க வந்து என்னென்ன பண்றாங்க அப்படின்னு தான் இந்த அனிமை வந்து நோக்கி போயிருக்கும் இந்த அனிமையினால்தான் நம்ம சேனலுக்கும் ஒரு பாதிப்பும் உண்டாச்சு ஸோ அப்படியே இருந்தோம் எப்படி இந்த அனிமையை முடிச்சிட்டோம் ஸோ இந்த அனிமே உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க அதே மாதிரி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இதுக்கத்த வர புது அனிமேஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் அதே மாதிரி இதுக்கப்புறம் ஏதாச்சும் அனிமே வேணும்னா கீழே கேளுங்க அது வந்து யாருமே போடல இல்ல அது நீங்க பாக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதை வந்து நான் கண்டிப்பா போடுறேன் ஸோ மறக்காம அதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் அனிமேல சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சாயனரா